फ्रेंड्स वेलकम टू आवर चैनल माय फर्स्ट व्यू இன்னைக்கு நாம வள்ளார கீரை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம்ங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வள்ளார கீரை பொதுவாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இங்க ஒரு வாணலி வெச்சிருக்கோம்ங்க அதுல 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமா வேண்டாம் தண்ணி பாத்தீனா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்க வள்ளார கீரையை இந்த தண்ணியில சேக்கறேன் நான் இங்க 1 கட்டு எடுத்துர்க்கேன் மீடியம் फ्लेம்ல வச்சு இந்த கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த கீரை பாத்தீங்கன்னா 3-4 நிமிஷத்திலேயே நல்லா வெந்துடும் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு கீரையும் நல்லா வெந்துடுச்சுங்க உங்க கீரை கட்டு சின்னதா இருந்துச்சு அப்படினா நீங்க தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க அதிகமா வைக்கவேணாம் இங்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு கீரையும் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ இத ஆஃப் பண்ணிரலாம் இங்க ஒரு வாணலி வெச்சிருக்கோம் வாணலி ஹீட் ஆனதும் அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதும் இதுல 2 பல் பூண்டு பெரிய வெங்காயம் 2 உங்க காரத்துக்கு ஏத்தாற் போல வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இங்க 2 தான் சேர்க்கறேன் இப்போ இந்த வெங்காயத்தை முதல்ல எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட ஒரு 2 தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாங்க எப்பவுமே வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி பழம் சேர்க்கணும் வெங்காயம் கூடவே சேர்க்கும்போது வெங்காயம் வதங்காம போய்டும் இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் फ्लेम हई पड़ा मीडियम वे वो अल वो हई पड़ोना सीकर तींजों नमुक वेका तक ना वदंगी इतना और स्पून अल्वक ना सेकें इत वो आपशन नहीं सेकाटी प्रच्न आना से ना टेस्ट नम्बर तेजा सेती ना वदा இப்போ நம்ம வேக வெச்ச இந்த வள்ளார கீரையை சேத்திடலாங்க எதுக்காக நம்ம வள்ளார கீரையை அப்படியே சேக்காம வேக வெச்சு சேர்த்து இருக்கோம் அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே சேக்கும்போது நமக்கு சக்கப்பா இருக்கும் இது போல வேக வெச்சு நம்ம சேக்கும்போது நமக்கு கசப்பு இருக்காதுங்க நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு பொதுவா வந்து வள்ளார கீரை சட்னி கூட ஒரு துண்டு புளி சேர்ப்பாங்க அது எதுக்காகனா அந்த கசப்பு தன்மைய சரிப்படுத்துறதுக்காக அப்போ புளி சேர்க்கும்போது நமக்கு கீரையில இருக்க வைட்டமின்ஸ் எல்லாம் போய்டும் அதுக்கு பதிலா நம்ம இது மாதிரி வேக வெச்சு சேர்த்து நம்ம அரைக்கும்போது நமக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அதுல இருந்து தண்ணிய கூட வேஸ்ட் பண்ணவே இல்ல தண்ணி எடுக்கவே இல்ல நம்ம ஊத்துன தண்ணி வேகறதுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரலாங்க ஆஃப் பண்ணிட்டு இத ஆறனதும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் இங்க நம்ம சூப்பரா வள்ளார சட்னியை அரைச்சு எடுத்தாச்சுங்க நம்ம செய்த இந்த வள்ளார சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மை ஃபர்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स बेल आइकॉनோட ऑल ओवर ऑप्शन क्लिक பண்ண மறந்துடாதீங்க இதுவரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி फ्रेंड्स थैंक यू